ஹாய், நாம் இன்றைக்கி முருங்கைக்காய் மல்லி விதையை வச்சு தான் ஒரு டேஸ்டியான ஒரு லஞ்ச் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க அந்த லஞ்ச் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாயில் ஒரு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காய தாளிப்பு வடகம் நல்லா உதுத்து விட்டுட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. நல்லா அது பொரியட்டும். அது கூட ஒரு ஸ்பூன் கடுகு, 2 கொத்து கருவேப்பிலை, 3 நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தாளிப்பு வடகம் சேர்க்கறதுனால நல்லா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். ஒரு கைப்பிடி வெள்ளைப்பூண்டு நல்லா தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு எந்த அளவுக்கு நம்ம அதில் போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் நல்லா இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு வெங்காயம் 2 நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அப்போ தான் நல்லா அந்த ரெசிபிக்கு வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நிறம் மாறி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு ஒரு 2 கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தூள் பெருங்காயம் இருந்தாலும் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நாம் இப்போ இது கூட 3 முருங்கைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டு முருங்கைக்காய் நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கியாச்சு முருங்கைக்காய். நாம் இது கூட இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகணும், அதுக்காக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எண்ணெயில் நல்லா மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு ஒரு 1 லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வடிகட்டிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். கரைசலில் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். புளியோட பச்சை வாசனை போகணும். நம்ம அதுக்குள்ளே மசாலாலாம் வறுத்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 8 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம். 3 முருங்கைக்காய் சேர்த்துருக்கோம். அதுக்கு நல்லா பெரிய டீஸ்பூனால் 3 மல்லி விதைகளை சேர்த்துக்கலாம். நல்லா இதுவும் நல்லா வாசனை வர அளவுக்கு மல்லி விதைகளை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வாசனையே டேஸ்ட்டும் இந்த மல்லி விதை தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மல்லி நல்லா வறுத்தாச்சு. நாம் இப்போ இது கூட 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இது கூட ஒரு 5 சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவும் நல்லா வறுத்தாச்சு. நாம் இப்போ ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை இது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சிடலாம். நல்லா அந்த சூட்லேயே அது நல்லா ஃப்ரை ஆகி வரும். கேஸை ஆஃப் பண்ணிட்டு நல்லா இதை முழுமையாக ஆற விட்டுட்டு மிக்சியில் தண்ணி சேர்த்து நம்ம பேஸ்ட்டுமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு, பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நாம் இப்போ பேஸ்ட்டாக அரைச்சிருக்கிற விழுதை நம்ம இது கூட இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது குழம்புக்கு நல்லா திக்னஸும் வாசனையும் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி மசாலாலாம் வறுத்தது தான், அதனால் 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம என்ன உப்பு சேர்க்கலை, அதனால் தேவையான அளவு கல் உப்பு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சு பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லைனா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக காரமாக இருந்தாலும் நியூட்ரலைஸ் பண்ணிவிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை அமைச்சிடலாம். இந்த குழம்பு 1st டே சாப்பிட்றத விட 2nd டே சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்து கூட சூப்பராக இருக்கும், தோசை கூட இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபியை கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்டியான ஒரு லஞ்ச் காம்போ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.